उन्नामें शिवाजिंग अलेपेस अंग अड़म सेनाजा उपलब्ध माण सभ उन्ना சரத் வீரசேகரா சரத் வீரசேகரா இவன்தான் ஜெனிவாவிலே மனித உரிமை கவுன்சிலில் நான் பேசிக் கொண்டிருந்த பொழுது பேசி முடித்தவுடன் என்னுடன் தகராறு செய்வதற்கு இரண்டு சிங்கள பெண்களும் எட்டு பேர் சிங்கள அதிகாரிகளும் வந்தார்களே அதுக்கு தலைமை வாங்கி வந்தவன் இந்த சரத் வீரசேகரா தான் அவன்தான் சொல்லுகிறான் நாங்கள் மாகாணங்களை கலைத்து விடுவோம் மாகாண சபைகளை கலைத்து விடுவோம் எங்களுக்கு யாரும் உத்தரவிட முடியாது என்று அது மட்டுமல்ல 8ஆம் தேதி இரவு அன்று ஜேசிபியை வைத்து இந்த நினைவு தூண் 2018 ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு 2019 பிப்ரவரி 11ஆம் தேதி திறக்கப்பட்டது நம்முடைய ஓவியர் புகழேந்தி பொங்குதம் நினைவு தூணை திறந்து வைப்பதற்கு போய் இருந்தார் அங்கே நினைவு தூணை இடித்திருக்கிறார்கள். என் அன்பு சகோதரர்களே, தமிழ்நாடு சகோதர சகோதரிகளே நான் இந்த இடத்தில் இருந்தவாறு லயலா கல்லூரிக்கு பக்கத்தில் இருந்தவாறு துணை தூதரகத்தை முற்றுகையிட போகிற நேரத்தில் ஒன்றை சொல்லுகிறேன் அவர்கள் வெற்றி தூண்கள் அமைத்திருக்கிறார்கள் வெற்றி தூணை அவர்கள் நம்ம தூணை இடிச்சாங்க அடிக்கலாட்டி இருக்காங்க வெற்றி தூணை அவர்கள் அமைத்திருக்கிறார்கள் சிங்களத்தினர் எங்கே யானை இரவிலே 30,000 சிங்கள இராணுவத்தினர் 2100 பிரபாகரனுடைய புலிப்படையிடம் தோற்று ஓடினார்களே. அந்த யானை இரவிலே சிங்கள இராணுவத்தினுடைய வெற்றி தூணை நிறுவியிருக்கிறார்கள். வெற்றி ஸ்தூபி நிறுவியிருக்கிறார்கள். மன்னாரிலே மட்டக்களப்பிலே கிளிநொச்சியிலே முல்லைத்தீவிலே அவர்கள் வெற்றி தூண்களை நிறுவியிருக்கிறார்கள். சுற்றுலா பயணிகளை அழைத்து விடுதலை புலிகளை அழித்த எங்கள் வெற்றி தூணை பாருங்கள் என்று கொண்டு போய் காட்டுகிறார்கள். ஆனால் முள்ளிவாய்க்கால் முற்றத்திலே எங்கள் யாழ்ப்பாண கழகத்துக்குள்ளே நிராகரமாக அடைந்தார்களே. கேள்வி கேட்பார் இல்லாமல் கொல்லப்பட்டார்களே. பான்கிமூன் ஐநா சபையினுடைய பொதுச் செயலாளர் அமைத்த மார்சிகி தாரிசுவனுடைய அந்த அறிக்கை சொல்லுகிறது 137,000 பேர் கேள்வி கேட்பார் இல்லாமல் கொல்லப்பட்டார்கள். மருத்துவமனைகள் மீது குண்டு வீசப்பட்டன. பெண்கள் பல்லாயிரக்கணக்கான பெண்கள் பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டு நாசமாக்கப்பட்டு கொல்லப்பட்டார்கள். பச்சிளம் குழந்தைகள் பாலுக்கு வழியின்றி கொல்லப்பட்டார்கள். இவ்வளவு பெரிய படுகொலை அர்மீனியாவிலே நடந்ததற்கு பிறகு இடியின் செய்ததற்கு பிறகு
ஹிட்லர் யூதர்களை கொண்டு குவித்ததற்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு இனப்படுகொலை இதுவரை நடைபெற்றதில்லை. இந்த இனப்படுகொலையிலே லட்சக்கணக்கான தமிழர்கள் செத்து 90,000 விதவைகள் இன்றைக்கு இருக்கிறார்கள். காணாமல் போன தமிழர்களை காணவும் முடியவில்லை. இப்பொழுது இலங்கை அரசு சொல்லிவிட்டது, நாங்கள் ஜெனிவா மனித உரிமை கவுன்சிலை விட்டு வெளியேறுகிறோம். ஐநா எங்களை கேட்க முடியாது, மனித உரிமை கவுன்சில் கேட்க முடியாது, மனித உரிமை கமிஷன் எங்களை கேட்க முடியாது. இனி நாங்கள் யாருக்கும் கட்டுப்பட்டவர்கள் அல்ல என்று கொட்டபய ராஜபக்சே கூட்டம் அறிவித்து விட்டது. இங்கே இருந்து ஜெய்சங்கர் இந்திய வெளியுற அமைச்சர் அங்கே போனார், 3 நாள் தங்கியிருந்தார். நான் 13 சட்ட திருத்தத்தை பற்றி பேசினேன் என்று சொன்னார். அவர் உயிர் திரும்பி 48 மணி நேரத்திற்குள்ளாக இந்த அக்கிரமத்தை செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நாங்கள் மாகாண சபைகளை கலைப்பது எங்கள் உரிமை, எங்களை யாரும் தலையிட முடியாது என்றும் சொல்லிவிட்டான். இவர்கள்தான் ஒப்பந்தம் போட்டார்கள் முன்பு. இவ்வளவு கொடுமைகள் நடைபெற்று நம்முடைய குழந்தைகள் தாய்மார்கள் நிராதரவற்றவர்களாக கொல்லப்பட்ட போது இங்கே முத்துக்குமார் தீ குளித்தான், தன்னைத்தானே வேக வைத்துக் கொண்டான், தன்னைத்தானே நெருப்புக்கு தந்தான். 19 தமிழர்கள் தங்களை நெருப்புக்கு ஈகம் செய்தார்கள். அந்த ஈகம் என்னாயிற்று, நம் நெஞ்சிலே பறந்து கொண்டிருக்கிறது. அந்த நெஞ்சிலே பறந்து கொண்டிருக்கிற நெருப்பிலே ஒரு பொறி. அங்கே யாழ்ப்பாணத்திலே பல்கலைக்கழக வளாகத்திலே நடைபெற்ற சம்பவம் கந்தக கடையிலே விழுந்த பொறியை போல விழுந்திருக்கிறது. அங்கே மீண்டும் தமிழர்கள் உணர்ச்சி பெற்றவர்களாக, உணர்ச்சி உள்ளவர்களாக, நடந்த கொடுமைகளை மறக்க முடியாதவர்களாக திரண்டு விட்டார்கள். ஆகவே இந்த காலகட்டத்தில் இந்திய அரசு பஞ்சகம் செய்கிறது. இந்திய அரசு அவர் அது மட்டுமல்ல, அவர்கள் மாணவர்கள் தடுக்க போன மாணவர்கள் மீது பதிவாளர் ஜேசிபியை விட்டு மேலே ஏற்றி என்று சொல்லியிருக்கிறான். அவர்களை துணை ராணுவம் ஸ்பெஷல் ஸ்ட்ரைக்கிங் போர்ஸ் அமைத்து அதை கொண்டு போய் அந்த ஸ்பெஷல் ஸ்ட்ரைக்கிங் போர்ஸை வைத்துத்தான், அதிரடி படையை வைத்துத்தான் இந்த அக்கிரமத்தை அவர்கள் நிறைவேற்றி இருக்கின்றார்கள். அதை எதிர்த்து மாணவர்கள் கிளர்ந்திருக்கின்றார்கள். அவர்கள் நம்மை நோக்கித்தான் பார்க்கிறார்கள், தாய் தமிழகத்தை தாய் மடியைத்தான் பார்க்கிறார்கள், தாயை பிள்ளை பார்ப்பதை போல பார்க்கிறார்கள். நம்முடைய கடமையை செய்வோம், நாம் 1-2 எழுவோம். கட்சி ஜாதி மதம் இதற்கெல்லாம் மறந்துவிட்டு நம்முடைய மண்டின் மைந்தர்கள், நம்முடைய ஈழ தமிழ் உறவுகள், நம் தொப்புள் கொடி உறவுகள், நம் இரத்த உறவுகள் என்ற உணர்வோடு நாம் பொங்கி எழுவோம். அப்படி பொங்கி எழுந்ததற்கு அடையாளமாகத்தான் இங்கே உனக்கு என்னடா வேலை, அங்கே எங்களை கொன்றுவிட்டு இங்கே துணை தூதரகத்துக்கு என்ன வேலை, நீ வெளியேறு, சென்னையை விட்டு வெளியேறு என்று சொல்கிறோம். இன்றைக்கு வெளியேற்ற முடியாமல் போகலாம், எங்களை போலீஸ் கைது செய்யலாம், எங்களை போலீஸ் கைது செய்து தூதரகத்துக்கு போக விடாமல் தடுக்கலாம். ஆனால் அது என்னை விட வேகமான வாலிபர்கள், என்னை விட உணர்ச்சியுள்ள வாலிபர்கள், என்னை விட உணர்ச்சியுள்ள மாணவர்கள் வருங்காலத்திலே பொங்கி எழுவார்கள், லட்சக்கணக்கிலே தமிழகத்திலே பொங்கி எழுவார்கள். அவர்கள் பொங்கி எழுந்து இந்த தூதரகத்தை அடித்து விரட்டுவார்கள். அந்த நாள் வரும், தமிழீழம் பாதுகாக்கப்படும். நன்றி, வணக்கம்.